வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூயிங் மிஷின் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து மோட்டர் வந்து ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு, அதுக்கப்புறம் வந்து தைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன், அதை எப்படி வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து மோட்டர் பிக்ஸ் பண்ணி தச்சுட்டு இருக்கும் போது மோட்டர் வந்து திடீர்னு வந்து தைக்கல, இல்ல கொஞ்சம் இவ்வளவு நேத்து தச்சுது இன்னைக்கு தைக்கல, ஆனா மோட்டர் தான் தைக்கல, மோட்டர் நார்மலா வந்து மிஷின் தைக்குது ஆனா மோட்டர் பிக்ஸ் பண்ணும்போது தைக்க மாட்டேங்குது மோட்டர்ல வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டர்லோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நீங்க லைட்டா கலட்டிட்டு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்து ஒரு அந்த இதில் வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்கும், அது பேர் வந்து கார்பன் அப்படின்னு அர்த்தம், கார்பன் அதோட நேம் வந்து. ஸோ அந்த கார்பன் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் வந்து தைக்காது. ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் லாங் டேர்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திடீர்னு எனக்கு தச்சுட்டு தான் இருக்குது, வேற எந்த ஃபால்ட்டும் மிஷினில் இல்லை ஆனால் எனக்கு மோட்டர் தைக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கலட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அந்த கார்பன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனோட ரேட் வந்து 10 ரூபாய் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க அதை வாங்கி நல்லா பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி வந்து மோட்டர் வந்து நார்மலா வந்து தைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கும், மோட்டரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கத்துலயுமே அந்த கார்பன் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்னால உங்களுக்கு மோட்டர் வந்து சரியா போகல அப்படின்னா நீங்க இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிரும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.